அம்மா, இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு, இனிமே யாரா இருந்தாலும் குழந்தைய அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. எல்லா கடவுளும் மன்னிக்கணும், முக்கியமா தாய்மார்களை மன்னிக்கணும். இந்த வீட்டுல எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன், நல்ல வேளை நீங்க இன்னும் மாறல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆகாரத்தை கொடுத்து அதோட அழுகையை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணிச்சே, அதுக்கு சொன்ன. நான் நாலு குழந்தைகளை பெத்த தாய் சம்பந்தி, என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும். ஐயையே, இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா? இந்த கணவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு. சம்பந்தி, சம்பந்தியமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா? அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராதா? சம்பந்தி, சம்பந்தியம்மா கோவிச்சுக்க கூடாது. ஒரு எட்டு மாசம் குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம், கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம், திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம், இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை, தனிமை பசி, ஏக்க பசி, துக்க பசி, விரக்தி பசி, இளமை பசி, வேதனை பசி, கலக்க பசி, இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்ல, கம்முன்னு இருக்கு. ஐயோ, இந்த வயசுல இந்த கணவனுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயத்து பசி, வந்துடுச்சு. ஓட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன். தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல
ஹோட்டல் காரணம் பாசத்தை கட்ட போறான். சம்பந்தி என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலையே. என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா, அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா, கல்யாணம் பண்ணி வைக்கலையா, தேர்தனத்தை வாங்கி அடிக்க வைக்கலையா, அவ வாழ்க்கை நீ நிர்மலமாக்கிட்ட, இனிமே என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா, அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? சரி, இதை என் பொண்ணுகிட்டே ஒப்படைச்சிடுறேன், ஒப்படைச்சிடுறேன். ஏம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன புஸ்தகம், குழந்தை அழுகுத காதல் விழுகுது இல்ல. இந்த வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கோன்னு பேரு, நானே சமைக்கணும், நானே எல்லா வேலையும் செய்யணும், நானே குழந்தையும் பாத்துக்கணுமா? இனிமே இந்த குழந்தை அழுதுச்சு நான் யாரையும் கேட்க மாட்டேன், உன்னதான் கேட்பேன். என்ன மறைக்கிற, நான் உங்க அம்மா அடி.